ஹே ஃபேம், இந்த வீடியோ எதுக்குன்னா வந்துட்டு என்னோட டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இன்சிடென்ட் பற்றி நான் எங்கேயுமே பேசலை மோட்டோவ்ளாகில். ஸோ அதனால தான் இந்த குட்டி வீடியோ. அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வ்ளாக்லேயே பார்த்துருக்கலாம், அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு. ஆக்சுவலி நான் அதை வந்துட்டு வீடியோவில் போடுற ஐடியாவே இல்லை. இருந்திருந்தால் நான் டீட்டெயில்டாக அங்கே நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணவும் தோணலை. ஆக்சுவலி அப்போ எனக்கு அதை பற்றி போடணுன்னே தோணலை. முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணணும்னு நினச்சதுனால அதை நான் எடுக்கலை. அதை வந்துட்டு நாங்கள் எடுத்த கிளிப்பிங்ஸ்லேயே அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிச்சு. அதை நான் வந்துட்டு எடிட் பண்ணுறப்ப தான் நோட் பண்ணேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேமுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்துட்டு ஒரு பிளேஸ் போனேன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு அது ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த பிளேஸ்னாலும் சரி, அது எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சினிமேட்டிக் வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சினிமேட்டிக் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறனோ இல்லையோ நான் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பேன். என் சிஸ்டமில் நிறையா இருக்கும் அந்த மாதிரி சினிமேட்டிக் வீடியோஸ். ஃபேமிலி ட்ரிப் போகிறப்பெல்லாம் அவ்வளோ எடுப்பேன். அந்த மாதிரி டைப் நான். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாக் எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ பிளான் பண்ணிட்டு போயிருந்தாங்க, வீடியோ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லிட்டு. அங்கே போயிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்க முடியும், எங்களுக்கு எப்போ வந்துட்டு கிளம்பலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓ, ஏன்னா சுத்தமாக சேஃபாகவே ஃபீல் ஆகலை. கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த பிளேஸை என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கன்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம், இப்போ பேட் மெமரி ஆக வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல முடியும் தான். அப்புறம் கிளம்பியாச்சு. அந்த வீடியோவில் மோட்டோ வ்ளாகில் வந்துட்டு ஃபன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை மென்ஷன் பண்ணேன். அது எதுக்கு ஃபன்னை ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறப்ப. அந்த ஃபோட்டோஸ், ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். சீரியஸ்லி நான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப கூட அவங்களும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். நாங்கள் நடந்தோம்னா நடந்து வருவாங்க, நின்னா அவங்களும் நிற்கிறாங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கங்கிறப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும். இல்லை உங்களுக்கு சீரியஸ்லி எங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனையாக சொல்லணும்னா டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி ஸ்டாப் பண்ணுறது வந்துட்டு எப்படி இருக்கும். அது நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்திருக்கோம். எங்கள் பேரண்ட்ஸ் நாங்கள் சேஃபாக போயிட்டு வந்துருக்கோம் நம்பிக்கையில் தான் எங்களை அனுப்புகிறாங்க. இப்படிலாம் நடக்குதுங்கிறப்ப மற்ற பேரண்ட்ஸ் எப்படி அனுப்புவாங்க. ஸோ இப்படிலாம் நடக்குதுங்கிறதுக்காக நீங்கள் உடனே பயந்துடாதீங்க, ஐயோ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிறது தான் இது வந்துட்டு. அவங்களாம் அப்படி தான், நான் கேர்ள்ஸை தான் சொல்லுவாங்க, பசங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேர்ள்ஸ் நீங்கள் தான் பார்த்து போகணும், கேர்ள்ஸ் நீங்கள் தான் சேஃப் வந்துக்கணும், அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம நம்ம நம்மளே சேஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நாங்கள் எதுவும் பண்ணல. என்ன நான் பெருசாக ஒன்றும் பண்ணனா ஒன்றும் பண்ண முறைச்சேன், அவ்வளோதான், வேற எதுவும் பண்ணல. அவங்க அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்புறப்ப ரெண்டு முறை மறைச்சிட்டு தான் கிளம்புனேன். எனக்கு கோவம் ரொம்ப வருங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம். அவ்வளோ ஜாலியாக போனேங்க, இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ ஜாலியாக போன ஃபஸ்ட் டைம் மோட்டோ வ்ளாக். நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு 1 இயருக்கு அப்புறம் அந்த மாதிரி வெளியில் ஒன்றா போகிறோம். ஸோ எங்கள் ரெண்டு பேருமே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னமோ வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ட்ரைபாட்லேருந்து எல்லாமே கொண்டு போயிருந்தேன், எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்களாம் நினச்சி பாருங்கள், எங்களையவே பார்த்துட்ருக்காங்க ஒரு 3 பேர், எங்களையே பார்த்துட்ருக்காங்க. எங்கே போனாலும் அவங்களும் வராங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு நினச்சி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரையாச்சும் பார்த்தா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை தயவு செஞ்சு பண்ணுங்கள். வேற எதுவும் எனக்கு சொல்ல தோணலை. இருந்து நீங்கள் உடனே அதை அப்படியே வேற ஆங்கிள் எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் சிஸ்டர்ஸோ இல்லை எப்படியுமே உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம், அக்கா இருக்கலாம், உங்கள் லைஃப் பார்ட்னர், இந்த மாதிரி நடக்குதுங்க முடியும், அவங்கள போக வேணாம்னு சொல்லாதீங்க. அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா எனக்கு அதுதான், எனக்கு வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லலை, இப்படி நடந்தால் நீ இப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியும்னா என்னால் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியுது. திருப்பி நான் ப்ளாக் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சிதம்பரேசாவை வேண்டிக்கிறேன். சிதம்பரேசாவோ சரி ஓகே, விடுங்க விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம எம்எம் ஃபேம் இருக்க பை மீன், ஸோ பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாம். சரி ஓகே, உங்களை திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். அண்டர் தென் இட் இஸ் மிஸ் மோட்டோ அடிக்டர் சைனிங் ஆஃப். பாய்.